ரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா முப்பத்தைந்து வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இனி ரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும் நிலம் வரத்தை சொல்லி நம்ம எதையும் மலர வைக்க முடியாது அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு நமக்கு தெரிஞ்ச என்ன கை வந்த கலை களை வரந்தா அதாவது களை பண்ணி கட்சியை காப்பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சிட்டா போல அண்ணன் அதாவது தமிழ்நாட்டில் இஸ்லாமியருக்கு நான் தான் நண்பேன் அப்படின்னு சொன்ன அந்த மனுஷன் அதே வாயால் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்கே தட்டுனா அவன் எங்கே வெடிப்பான் அது எந்த இடத்துல வச்சா நல்லா வெடிக்கும் அருமையாக தெரிஞ்சு வச்சிருக்கேன் அதாவது அரிப்பு உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ அரிப்பு சொரிய சொரிய சுகமாக இருக்கு போல ரத்தம் பார்க்காம விட மாட்டேன்னு சொரிஞ்சுக்கிட்டே இருக்காரு அதான் ஏற்கனவே ஒருத்தர் கொங்குலேருந்து வந்து வேலைச்சேரியில் வந்து பேசிட்டு போனான்னு பார்த்தீங்கன்னா வாயை கொடுத்து அவன் பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு அவனாவது பரவாயில்ல மேம்போக்கா பேசிட்டு போயிட்டா அவனை தான் திட்டிகிட்டு இருந்தான் இங்கே அண்ணன் இது ரத்த பூமியா இங்கே குழாய் இருந்தால் தண்ணி வராது ரத்தம் தான் வரும் ரத்தம் பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு வ இஷ்டத்துக்கு அடித்து விட்ருக்க அவர் மிஷன் சக்ஸஸு கோயம்புத்தூரில் எல்லா இடத்துலையும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்துடலாமா பள்ளை சப்ஸ்கிரைபர் உள்ளே வாங்க மதுரைகளுக்கு வணக்கம் இது அரசியல் கூத்து நான் கூத்தாரே கோபி பெயரோ கல்யாணராமன் மங்களகரமான பெயர் பட் பண்ணுறது பூராமே காவலித்தனமான வேலையாக தான் இருக்கு அதை தப்பி தவிர அவன் நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னு வைங்களே மிஸ்டு கால் கொடுத்தா கூட உங்களை கட்சியில் சேர்த்துப்பாங்க அப்பேற்பட்ட கட்சியை கூப்பிட்டு தம்பி நீ இனிமேல் இந்த கட்சிக்கு வேண்டாம் தயவு செய்து போயிடுற அப்படின்னா அண்ணனோட பெருமை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்குங்க அப்படி விலைக்கு வச்சாலும் மறுபடியும் கை காலில் விழுந்து அந்த கட்சியில் மறுபடியும் சேர்ந்தாச்சு சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எதாவது செஞ்சா அது முறுக்கு முறுக்கேறு இல்லையா நம்மளை பற்றி எதாவது பெருமையாக பேசணுமே அப்படின்றதுனால அண்ணன் வந்து சில பல வேலைகளுக்கு வந்து ஸ்கெட்சு போட்டு வச்சு அதை தரமாக செஞ்சு முடிச்சிருக்காப்புல கருத்துரிமை அப்படின்ற ஒரு பேரில் கலவரம் பண்ணுறதுக்கு கிளம்பி இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிருக்காங்க வேறு எதுவும் கிடையாது எதுக்காக கோயம்புத்தூர் போனேன் அப்படின்னா இங்கே விவசாய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒரு விவசாய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த விவசாய போராட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அடித்தது தப்பு அதாவது நீங்கள் வந்து அந்த மோடி ஐயா வந்து இதை கேட்கணும் மோடி ஐயாவுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிபிஎஸ்ஆர் கோயம்புத்தூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க அங்கே மோடிக்கு எதிராக கோஷம் போயிருக்கு நீ எப்படா வந்து மோடிக்கு எதிராக பேசலாம் அப்படின்ற மாதிரி கலைமையா இந்தியாக்காரன் பேசாம இருக்கிறவனை பேசுவான் இல்ல அவனுக்கு நியாயமா பேசுங்க அவருக்கும் அவர் தானே பிரதமர் உங்களுக்கு மட்டும் பிரதமர் சொல்லிருங்க அவங்களை பேசக்கூடாது இங்குள்ள அடிச்சு கற்பூர் அடிச்சு சத்தியம் வாங்கிடும் உங்களுக்குலாம் அவர் பிரதமர் கிடையாது பண்ணி அவரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்றப்ப எல்லாருத்துலயும் ஒரு சரி ஆதரவு வந்தோ ஒரு சரி எதிர்ப்பு இருக்கோ ஒன்றரை ஒரு பேர் போராடுறாங்க அப்ப அவங்களுக்குலாம் வந்து அவர் பிரதமர் இல்லையா அவங்களுக்கு சார்ப்பா ஏன்பா அடிச்சிங்க அப்படிங்க அப்போ அடித்தானா வாயும் எல்லாத்தையும் பற்றி பேசாமல் போகணுமா அதையாவது சொல்லிருங்க நம்ம அதையும் பண்ணுவோம் அட்லீஸ்ட் அதையாக சொல்லி அப்போ இதுதான்ப்பா ஜனநாயக நாடு இதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடலாம் இதை கண்டுச்சு அண்ணன் கிளம்பி போயிருக்காரு போனவர் என்ன சொல்லணும் நீ இப்படிலாம் பேசலாமா இந்த சட்டத்தில் என்ன பிரச்சனை உனக்கு வா நான் உனக்கு வளர்க்குறேன் அப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்ல அதான் இவர் போனது என்னமோ அவைங்கள தான் ஆனால் இடையிலப்பாவை இந்த காக்கி சட்டக்காரங்க மாட்டிக்கிட்டாங்க அவர் என்ன ரொம்ப அதாவது ஒரு நாலு பேர் அது வேற வந்து இந்த மென்ஷன் பண்ணி இந்த வேர்டு பண்ணி கூட்டம் அப்படின்னாரு எனக்கு அது சொல்றதுல விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் அண்ணன் அதை சொல்லியிருக்காரு அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் இந்த பண்ணி கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்களே உங்க உங்களுக்கு பேரெலாம் வந்து போலீஸா இனிமேல் பேடி கூட்டம்னு வச்சுங்க நீங்கள்லாம் அப்படின்னாரு பேடினா என்னன்னு தெரியுமா தெரியலன்னா போய் சர்ச் பண்ணி பாருங்க இது நான் சொல்லலை இது அண்ணன் சொன்னது அண்ணன் சொன்னது அது இன்னும் ரெண்டு மூணு வார்த்தை சேர்த்தே கேட்டாப்ல அப்படின்னு என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாம் இதையெல்லாம் சும்மா இருக்கவா வலிக்கவா இதையும் அவர் தான் கேட்டார் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து ஒரு ஓபன் மேடையில் சுத்தி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நின்று அண்ணன் இவ்வளவு அருமையான வார்த்தையில் அவங்களை பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு இதை நாடு கொண்டாட வேண்டாமா அந்த கட்சி கொண்டாட வேண்டாமா அந்த கட்சிக்கு இழுக்கு இல்லையாது அதே மாதிரி ஊரில் வேற வந்து அண்ணன் போட்டிருக்காப்ல என்ன போட்டிருக்காப்புல அதை நீ மோடியை பேசுனா நான் நபிகள் நாயகத்தை பற்றி பேசுவேன் அப்போ இந்துக்களோட நபிகள் நாயகம் ஐயா மோடின்றீங்களா அண்ணன் நபிகள் நாயகத்தை பற்றி என்ன சொன்னான்னு சொல்லிடுறவா இது வந்து முதல் டைம் ரெண்டாவது டைம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் அரஸ்ட் ஆகியிருக்காப்புல இவர் அரஸ்ட் ஆனது வந்து இந்த போஸ்ட் பாண்டி அந்த இது அந்த பத்து பப்ளிக்கில் வந்து போன அந்த மாதிரிலாம் கிடையாது அண்ணன் வீரமாக வந்து போராடி ட்விட்டரில் போராடி அதுக்காக அரெஸ்ட் ஆயிருக்கார் பண்ணுறது அதாவது வாயிலேருந்து வர்றது ஃபுல்லாக அவன் பொண்டாட்டி இவன் வச்சுருக்கான் இவன் பொண்டாட்டி அவன் வச்சுருக்கான் இதுதான் அண்ணன் பேச்சு அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்குறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு அதே மாதிரி தான் எல்லோரையும் பார்த்துட்டு அதுக்காக அரெஸ்ட் பண்ணி போனார் ஏற்கனவே மத கலவரங்கள் அதாவது இவர் மூலியமாக வந்து உருவாக்க போகுது அப்படின்றதுனால இந்த சர்ச்சை பேச்சுக்கனால இவர் போட்டுக்க ட்விட்டர் அதனால தான் ரெண்டு டைம் போனார் அதே தான் இங்கே ஃபாலோவிங் ஏன்னா நம்ம அங்கே உள்ளே போயிட்டு நம்ம எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தால் அவன் எதுவும் பண்ண மாட்டாங்க அங்கேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வேலை இருக்குது ஏதாவது பண்ணாதான் மறுபடியும் மேலேருந்து ஆர்டர் வரும் போலையே அதனால் அண்ணன் வந்து அதெல்லாம் விட்டுட்டார் அதை விட்டுட்டு என்ன சொல்லிதுன்னா நீ மோடி நபிகள் நாயகத்தை பற்றி சொல்ல மாட்டேங்கன்னா பார்த்தீங்களா நபிகள் நாயகம் அதாவது அவருக்கு வந்து மொத்தம் ஐ எம் சாரி நான் தெளிவாக சொல்லிடுறேன் இது வந்து அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் என் வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் கிடையாது அதாவது பதிமூணு பொண்டாட்டிகள் அதில் ஒன்றுக்கும் பதிமூணுக்கு மட்டும்தான் வந்து இருந்துச்சு ரெண்டுக்கும் பன்னெண்டுக்கு இடையில் குழந்தை கிடையாது நபிகள் நாயகம் ஆண்மையற்றவர் அப்புடின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு அண்ணன் சொல்லியிருக்க அதாவது இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துரிமைன்ற பேரில் அசிங்கமாக பேசுகிறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு எல்லா இடத்துலையுமே அதாவது ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி வேளாச்சேரி வேளாச்சேரி வந்து அவர் என்னென்ன பேசினார் என்னென்ன புனிதமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணார் அத்தனை பேருக்கு மத்தியில் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது இல்லாமல் இன்னொன்று என்ன நம்ம சொன்னார் இவங்க எல்லாம் வந்து அருமையான அதாவது நான் வந்து மதக்கலவரம் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து எந்த விதமான ஒரு எண்ணமும் கிடையாது ஆனால் என்னை இங்கே வரும்போதே போலீஸ்காரங்க தயவுசெய்து நீங்கள் எந்த மதக்கலரும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்சு கேட்டாங்கன்னு பெருமையாக சொன்னார் அதாவது பெருமையாக சொன்னார் உன்னை வச்சுருக்கிறதுக்கு வந்து உன்னை கொண்டு போய் வரீங்க தள்ளிடலாம் அப்படின்றத வேறு விதமாக சொல்லியிருக்காங்க அது அண்ணன் வந்து பெருமையாக எல்லா விதத்திலையும் எடுத்து சொல்லிட்டாப்புல அவர் என்ன சொன்னாப்புல நீங்கள்லாம் வந்து அந்த பெண்கள் இஸ்லாமிய பெண்களை பார்த்து இந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் இந்து பெண்களாக இருந்தவங்க தான் அதனால் நீங்கள் வேறு மதத்தில் இருக்கீங்க நீங்கள் பேசாமல் இந்து பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக இருங்களேன் என்ன ஒரே மதமாக ஒரே குடும்பமாக இருக்கலாம் அதுலேயே அண்ணே நான் ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷன் நான் அப்படி தான் பேசுவேன் எனக்கு என்னமோ இது மேனேஜ்மெண்ட் மாதிரி தெரில எம்ஏ எம் அது என்னென்னு தெரில அந்த மாதிரி கூட ஏதாவது இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இல்லாமல் எனக்கு இதெல்லாம் பயமே கிடையாது தெரியுமா எனக்கு என்ன பயம் நான் எல்லாம் இங்கே வந்து எத்தனை கேஸை பார்த்துருக்கேன் எத்தனை கோர்ட்டை பார்த்துருக்கேன் இதெல்லாம் சும்மா ஜுஜிபி மேட்ரு என்னை அரெஸ்ட் பண்ணி எனக்கு ஆன்டிசிபேட்ரி பெயில் எடுக்கிற பழக்கமே கிடையாது ஆண்டிசிபேட்ரி பெயில் என்னென்னு தெரியுன்னா கண்டிப்பாக நான் தப்பு பண்ணுவேன் தப்பு பண்ணிட்டான் ஒரு வேளை பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் பெயில் எடுத்துக்கிறேன் ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்றது ஆண்டிசிபேட்ரி பெயில் அந்த ஆண்டிசிபேட்டர் போய் நான் ஜெயிலுக்கு போறேன் ஏன் இவ்வளவு வாண்டடா நானும் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு ரவுடி ரவுடிதான்னு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா தெரில அதுக்கப்புறம் தான் அண்ணனே அது வாயால் சொல்றாரு அதான் நான் ஒரு டைம் உள்ளே போனேன்னா ஒரு ஐம்பது ரவுடி பார்ப்பேன் அந்த ஐம்பது ரவுடிகள்டையும் போயிட்டு நீ ரவுடி இல்லைனா வீரடா வீர நெஞ்ச நிமித்தி நில்லு உன்னை யார் ரவுடின்னு சொன்ன இனிமேல் ரவுடின்னு சொன்னா இனிமேல் யாரோ உனக்கு சப்பானு சொன்னா சிறப்பு கட்டி அடி அப்படின்ற மாதிரி பதினாறு வயதில் ஸ்ரீதேவி மாதிரி அண்ணன் போய்ட்டு அந்த அறிவு கண்ணை திறந்து விட்டுட்டு வந்திருக்காப்புல அவங்க எல்லாம் இப்போ அந்த ஐம்பது பேருமே அதாவது ஒவ்வொரு தடையும் ஜெயிலுக்கு போனால் ஒரு டைம் புழலில் போட்டாயலாம் ஒரு டைம் கடலூரில் போட்டாயலாம் இந்த தடவை அவினாஷில் பிடிச்சி போட்டிருக்காங்க ஒரு டைம் நான் உள்ளே போயிட்டு வந்தேன்னா ஃபிஃப்டி பீப்புள் கன்வெர்டட் ஃபிஃப்டி பீப்புள் கன்வெர்டட் அவங்க எல்லாமே வந்து இந்து காப்பாளர்கள் இனக்காப்பாளர்கள் ஆயிடுவாங்க ஆல்ரெடி ரவுடின்னு சொல்லி ஜனை எங்கே போய் அந்த இனக்காப்பாளரை கண்டுபிடிக்கிறான்னு பார்த்திங்களா ஜெயிலுக்குள்ளே இவங்களுக்கு இதான் வேலை அடுத்து என்ன எலெக்ஷன் வரப்போகிறது இல்லையா ஆள் சேர்க்கணும் எவ்வளவோ வேலைகள் இருக்குது இதுலேயுமே ரொம்ப அசாட்டாக சொல்லிட்டாரு டே எங்கள்ட்டெல்லாம் வச்சுக்கிறதையே அதாவது உங்களெல்லாம் என்ன ரோட்டில் போகிறப்போ லாரியில் அடித்து தூக்கணும் என்ன பண்ணுவீங்க ஓப்பனா யார் தீவிரவாதின்னு எனக்கு இந்த இடத்துல தெரியல உண்மையில்லையே அதாவது இதில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காது இந்துக்கள் எல்லாம் கையில் வேல் எடுத்தால் என்னத்துக்கு ஆவீங்க கத்தி எடுத்தால் அவங்கெல்லாம் வந்து பொறுமையாக இருக்காங்க பார்க்குறீங்களா அதாவது இப்போ எடுப்பாம் பாரு கையை மடக்குவாம் பாரு குத்துவான் பாரு இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கா பிளான் அதாவது இதே மாதிரி அவர் நிறையா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அள்ளி தெளித்து அதாவது இந்த ஐடி விங்கில் இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப டீசண்ட்டாக ரொம்ப நேர்த்தியாக நேர்மையாக பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு இதுவாக வந்து இவர் தான் அந்த பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற சம்பவம்னு சொல்லி இருக்கட்டா இந்த ஈ சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி ஒரு பொண்ணு பேசிச்சேன் அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக வந்து இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நேருக்கு நேரம் நீ பேசுனது தப்புமா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தா உன் நம்பர் என்ன உன் அட்ரஸ் ஏன் வாட்ஸ்அப் பண்ணுவோம் புரியா என்ன இல்லை நான் தெரியுமா அதை பொண்ணு உங்கள் வயது உங்கள் பொண்ணு வயசு சார் அவங்களுக்கு நீ அப்படிலாம் கேட்கக்கூடாது நம்பர்லாம் கேட்கக்கூடாது அம்மா நீ பேசுறது தப்புனா தப்புன்னு சொல்லணும் இல்லை சரி அப்புடின்னா சரின்னு சொல்லணும் இல்லை விவாதத்துக்கு ஒரு கேட்டால் அதுக்கு ஏதாவது நீங்கள் பார்த்து அதை விட்டு நம்பர் என்ன அட்ரஸ் என்ன எந்த டைம் ஃப்ரீயாக இருப்பீங்க காஃபி ஷாப் போகலாமா இப்படி இல்லாமல் கேட்பீங்க சார் அது இல்லாமல் வந்து இல்லை அது கூட நம்ம ஒரு வழியில் வந்து விட்டு தள்ளிடலாம் ஆனால் ஹெச் ராஜா வந்து ஒரு ட்வீட்டு போட்டிருக்காப்ல என்ன போட்டிருக்கா ஆண்டாளை பற்றி தப்பாக பேசிய வைரமுத்துவை வந்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலை இவரை போய் நீங்கள் வந்து எப்படி கைது பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அவங்கள பற்றி தப்பாக என்ன பேசினாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக உட்காருங்க உட்காந்து பேசுங்க சார் அவர் எங்கேயாவது சொன்னாரா யாவனாவது எதையாவது தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னாப்பிள்ளையண்ண போய் உட்காந்து பேசுங்க ஆனால் அதுக்கு நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க பார்த்தீங்களா என்னென்ன பேசுகிறீங்க அப்படின்றத நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொல்லணுமா அதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணலாமா இல்லை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்றனா நீங்கள் படுத்தது அவமானமாக கவர்மெண்ட்டையே நீங்கள் பண்ணியிருக்கீங்களே சார் கோர்ட்டாவது ஆகுது அது நிலச்சி காலா காலத்துக்கு நிலச்சு நிற்கும் இந்த ஒரு வார்த்தை போதும் உங்களை கேட்குறதுக்கு அது இல்லைன்னு சொல்லி அதுக்கு அரசு மன்னிப்பு கேட்டிங்களே இங்கே அந்த மன்னிப்பு எங்கேயுமே வரலையே சார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க அதாவது எந்த ஒரு மதத்தையும் இது இவங்க மட்டும்தான்றது கிடையாது எல்லா மதத்துலேயும் இருக்காங்க எந்த ஒரு மதத்தையும் கேலமாக பேசுகிற எல்லாருமே அறிப்படுத்தவங்க தான் அறிப்படுத்த அவங்க எல்லாருமே தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு டைமும் அண்ணன் அதாவது கல்யாணராமன் ஜெயிலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வர்றாப்பிலையே இந்த தடவை எதுவும் வலிக்கு மாட்டா பிள்ளையா பாத்ரூமில் எதுவும் வலிக்கு விழுந்து கையில் கட்டுக்கட்டு அப்படிலாம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அண்ணன் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அண்ணனே நிறையா டைம் சொல்லியிருக்காரு அண்ணனுக்கு ஏற்றாப்புல ஒரு வீடியோ போட்டால் அடிச்சு தும்சம் பண்ணிடுவோம் அதாவது எனக்கு ஒருத்தர் ஃபோன் போட்டுக்காரு அண்ணன் உங்களுக்கு உங்களெல்லாம் தெரியுமா அவங்களெல்லாம் தெரியுமா அண்ணே நீங்கள் மிரட்டணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நேரடியாக மிரட்டுங்க எங்களை யாராவது எதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம் நாங்கள் சொல்கிறது மட்டும் சரி அப்படின்னு சொம்பு தூக்கி யாராவது வீடியோ போட்டாலும் அவங்கள நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம போடாமல் இருக்கலாம் மற்றபடி வந்து நாங்கள் பேசுகிறது மட்டும்தான் கரெக்டு மற்ற எவன் பேசினாலும் தப்பு நான் போடுறது தான் ட்வீட்டு மற்றவன் போடுறதெல்லாம் ராங்கு அப்படின்னு எதாவது நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க அப்புடின்னா அதையும் வந்து ஒரு ரூலாகவே கொண்டு வந்துடு சட்டமாகவே கொண்டு வர சொல்லிடுங்க உங்களுக்கு தான் வந்து சர்க்காருக்கு நேரடி தொடர்பு இருக்குது நீங்கள் அதை ஏதாவது பேசி கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணிக்குவோம் இனிமேலாவது வெளியில் வந்து அதாவது இவரை எதுக்கும் கீழே அரெஸ்ட் பண்ணிக்கா நான் சொல்ல சொல்லலை பார்த்தீங்களா தேசிய ஒருமைப்பாட்டை அதை தளமட்டமாக்குற ஒரு வேலையில் அந்த ஒரு தெய்வீக பணியில் அண்ணன் இருந்ததுனால அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணி அவினாசி ஜெயிலில் உள்ள வச்சுருக்காங்களா இதுக்கடுத்து கண்டிப்பாக அதான் இப்பயுமே வந்து ஐயோ போ ராமம் போர்னு கிளம்பி நிறைய பேர் திரியிறாங்க அது எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அண்ணனை அது எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் நினச்சி பாருங்க ஒரு ஒரே அப்படி கொதிக்கிற எல்லாருக்குமே சொல்லிடுற ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒரு இஸ்லாமியரை வேண்டாம் ஒரு கிறிஸ்துவர் வேண்டாம் ஒரு ஹிந்து ஒரு கோயிலையோ ஒரு சாமியையோ தப்பாக பேசிட்டான்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அதை கம்மனில் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இது சரியாக தப்பாக நம்ம யோசிப்போம் ஆ நன்றி